Hi guys, hello, வணக்கம். நான் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எதை பத்தி பேசுறோம்னா வந்து டூ திங்ஸ் யூ ஷுட் நெவர் டூ இன் லைஃப். இது வந்து பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் நான் வந்து நேத்தே வந்து போட்டிருந்தேன். அது கீழே வந்து சிவமணி ப்ரோன்றவர் வந்து கேட்டிருந்தாரு. ஒரு வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். அவருக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேசுறோம்னா வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பேச போறோம். அது என்னென்ன, வாங்க நம்ம டாபிக்ல போய் பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்பர் ஒன் இடத்துல இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் வந்து என்னன்னா வந்து நெவர் ஃபர்கெட் ஹூ ஹெல்ப்ட் யூ இன் டஃப் டைம். ஏசாம கடினமான காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்களை வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து மறக்கவே கூடாது. நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுறப்போ வந்து நம்ம கூட சுத்திட்டு இருப்பானுங்கள ரியல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பானுங்க. அவங்களை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது. என்றைக்குமே நம்ம வந்து அவங்களை வந்து நினைவில் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம், எஸ் நம்ம என்றைக்குமே வந்து அவங்களை வந்து நினைவில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டெல்லாம் இல்லை, ஏதோ என்றைக்கே ஒரு நாள் நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன் நம்ம சருங்க இருக்காங்களா, நம்மளோட டீச்சர்ஸுங்க இருக்காங்களா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கே ஒரு நாள் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆகட்டும், எதுவுமே நம்ம வந்து மறக்கவே கூடாது. பி கிரேட்ஃபுல் அண்ட் பே இட் பேக், நன்றியோடு இருங்கள் மற்றும் அதை திருப்பி செலுத்துங்கள். இனி இந்த ரெண்டாவது இடத்துல இருக்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து என்னன்னா வந்து நெவர் குவைட் யுவர் ட்ரீம்ஸ். உங்களோட கனவு வந்து ஒருபோதும் நீங்க வந்து கை விடாதீங்க. ஆனால் நீங்கள் வந்து யாராகட்டும் ஒரு நினைவில் வந்து ஒன்று வச்சுக்குவாங்க, நம்மளோட கனவை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா மூணு மடங்கு வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து எஃபர்ட் போட முடியாது. நம்மளால வந்து நம்ம கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சும்மா சும்மா வந்து நம்மளோட கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட கனவை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா நாம் தான் வந்து எஃபர்ட் போட நம்மளால வந்து எஃபர்ட் போட முடியும்தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டெல்லாம் பண்ண மாட்டான். நம்மளோட கனவுக்கு வந்து நாம் தான் வந்து எஃபர்ட் போட்டாகணும். யாருக்காகவும் என்றைக்குமே வந்து நம்மளோட கனவு வந்து யாருக்காகவும் நம்ம வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன், ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து தமிழ் வந்து சொல்லிக் கொடுத்த வந்து ரெண்டே நாள் வந்து சொல்லிக் கொடுத்தேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து உல்லாசன்ற பையன், எனக்கு என்ன ஒரு என்ன ஒன்று புரியலாம் கூட நான் போய் ஃபஸ்ட்டு கேட்கறது வந்து அவன் அந்த பாயிண்ட் தான் வந்து கேட்பான். ஆனால் அவன் பொறுமையாக நல்லா சொல்லிக் கொடுப்பான். நான் இவ்வளோ வந்து ஒரு இவ்வளோ வந்து கற்றுக்கினது இங்கிலீஷ் தமிழாட்டம் நான் வந்து கற்றுக்கினது காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டான உல்லாஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அதுவும் இல்லாமல் என்னோட டீச்சர்ஸ் வந்து நான் என்றைக்குமே வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன். முக்கியமாக மேக்ஸ் சார், பிடி சார் வந்து என்றைக்குமே வந்து நான் மறக்கவே மாட்டேன். எங்களோட மேக்ஸ் சார் வந்து எங்களுக்கு என்ன ஒரு செம்ம தெரியலன்னா அந்த செம்மை எங்களுக்கு வந்து கற்றுத்தர வரைக்கும் அவர் வந்து முன்னாடி வந்து போகவே மாட்டார். எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து கற்று கொடுத்துருந்தா பிறகு தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு மூவே போவார். இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து அதை வந்து மறக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோட ட்ரீம்ஸ் வந்து நான் வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, நீங்களும் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் வந்து யாருக்காக வந்து விட்டு கொடுத்துடாதீங்க, யாருக்காகவும் வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. என்றைக்கே ஒரு நான் வந்து நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ண தான் போகிறோம். யாருக்காகவும் உங்களோட ட்ரீம்ஸ் வந்து மாற்றாதீங்க. உங்களோட ட்ரீம்ஸ் என்னவோ அது மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ட்ரீம்ஸ் வந்து அச்சீவ் பண்ண பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பதிவு பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இனியா சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதில் இருக்கிற பெல் பட்டன் அழைத்திருக்காங்க. நம்ம போட ப்ரொடக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். மீண்டும் அவங்க மிஸ்டேக் ஏதாவது கண்டென்ட் பதிவு வேணாலும் கீழே கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து பாய் காய்ஸ்.